ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிலம்பம் கோலாட்டம் மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா, இது வந்து மாணவிகள் வந்து எந்த வயதுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்? பெண்கள்லாம் ஒரு 10 வயசுக்கு மேலே வந்துன்னா கொஞ்சம், அதாவது அவங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கறது அந்த மைண்டில் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்வம் தானாக வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரிங்க, இது இந்த சுருள் வீச்சு தீப்பமா, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான முறையில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமாம், அது ரொம்ப பாதுகாப்பு. அவங்களுக்கு உண்டான நிதானம் இது, இதை போடுறது தகுதி அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் தான் நாங்கள் அந்த விளையாட்டு அவங்களுக்கு சொல்லி தருவோம். வேறு எல்லாத்துக்குமே எடுத்த உடனே தீப்பம் தான் சுருள்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்க தகுதியை பார்ப்போம். இப்போ பள்ளிக்கூடத்தில் 1வது, 2வது, 5வது இப்படி மாறி வராங்கல்ல, அந்த மாதிரி 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் அவங்களோட பயிற்சியுடைய காலம் எவ்வளவு, அவங்க எவ்வளோ தகுதியாக இருக்காங்கன்னு பார்த்து அப்புறமே அதை மேலே கொண்டு போவோம். தீப்பம் தான் சுருள் போடும்போதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப பட்டா காயமாகி போயிடும். அதெல்லாம் அவங்க தாண்டி வராங்க, நல்ல நிலைமைக்கு போடுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வரணும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் அதை சொல்லி தருவோம். சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்பம் தான் சுருள் வீச்சு, அதாவது மற்ற கலைகளை விட அதை வந்து பார்க்கும்பொழுது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கற்றுக்கிறதுனால எதிரிகளிலிருந்து அந்த மாணவர்கள் மாணவிகள் எதிர்காலத்தில் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, நான் கற்றுக்கிட்டால் என்னை பார்த்து மொத்தம் பயந்துருவோம். சரிங்க, எதிரி உருவாக மாட்டான். முதல்ல இந்த விளையாட்டு கற்றுக்கிட்டா அந்த உடம்பையும் கற்றுக்கனுடைய உடம்பையும் பாதுகாக்கும், அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கும். ஒரு 10 பேர், 4 பேர் அந்த தெருவில் இருந்தால் அந்த தெருவுக்கே மற்றவங்க வந்து அட்டாக் பண்ணுறது யோசிப்போம். அந்த மாதிரி ஊரில் 10 பேர் இருந்தால் ஊரில் அட்டாக் பண்ணுறதே 10 பேர் யோசிப்போம். அதனால் இது குடும்பத்தையும் பார்க்கும், அவனுடைய மனசையும் காக்கும். குடும்பம், வீடு, தெரு, வீடு, ஊர் எல்லாத்தையுமே பாதுகாக்கும். அதாவது வந்து இப்போ சிலம்புங்கிறது வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ல 1வது, 2வது படிக்கிற மாதிரி மார்க் வாங்கினா அடுத்தது 2வது, 2வது கிளாஸ், 3வது கிளாஸ் அந்த மாதிரி போற மாதிரி அந்த மாதிரி இப்ப சிலம்புங்கிறத வந்து முதல்ல கத்துக் கொடுப்போம். கால் அடி வரிசை, திரும்ப தடி அடி வரிசை அந்த மாதிரி கத்துக் கொடுத்து அதுலாம் தேர்ற மாணவர்களை பொறுக்கி எடுத்து, ஏன்னா இது வந்து ரொம்ப அபாயகரமானது, எந்த பக்கம் பட்டாலும் கிளிக்கும். ஆமாங்க, அதனால அதான் ரொம்ப அபாயகரமானதுனால அதுல நல்ல தேர்ந்த மாணவர்களுக்கு இதை நல்லா கற்றுக்கிட்டு தேர்ந்த மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். அதை சொல்லிக் கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு முழுமையை பெற்றவர்களா இருப்பாங்க. அது வந்து வயது வரம்பு கிடையாது, அனுபவம். உடலும் மனமும் ஒத்துழைக்கிறீங்க. இறுதியா ஒரு வினாங்க ஐயா, என்ன அப்படின்னா இப்ப நம்ம அந்த தீப்பந்தம் சுற்றுதல் இதை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. இதை வந்து நீங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல பாதுகாப்பாகவும் இருக்குது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ நம்ம
குச்சி அடி வரிசை சொல்லிக் கொடுப்போம். அதுல சேர்ந்த மாதிரியே இந்த தீப்பந்தமும் வரும். குச்சி அடி வரிசை சொல்லிக் கொடுக்கும் போது மேல எந்த பக்கம் மோதாம இருக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அப்படிதான் கொடுத்துருக்கோம். குச்சி முழுசா சுத்த தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கு மேல நம்ம பந்தம் சொல்லிக் கொடுப்போம். அந்த குச்சி போற வாக்கிலே இவங்க கொண்டுட்டு வரும்போது இவங்களுக்கு எந்த விதமான தீங்கு வராது. உடல் ரீதியா அவங்களுக்கு 100% பாதிப்பு வராது. சரிங்க, அப்படி வந்துச்சுனாலும் அது பாதுகாப்பு. இது வரைக்கும் வந்து பயிற்சி ஊனத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூவேந்தர் சிலம்பம் பயிற்சி மையம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எவ்வளோ அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பந்தம் சுற்றுதல் கம்பி சுற்றுதல் அழகாக நம்ம செஞ்சு காமிச்சாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக கூட இருந்துச்சு. நீங்கள் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி மையத்தினுடைய தொடர்பு எண்களை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.